எல்லாருக்கும் நமஸ்காரம் மேடம். எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இதுக்கு மேலே நேரமே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நேற்று வரைக்கும் தயிர் மிளகாவோட வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். இனி வெயில் காலமாக வடாமதோட வேலை வீடியோஸ்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இடையில இடையில. அதுக்கப்புறம் வரிசையில் நம்ம ஃபங்க்ஷன்லாம் வரதுனால அதோட வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம எங்களுக்கு வந்து இன்றைக்கி காரடைய நண்பு. காரடைய நண்பு அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னா, அதாவது மாசி பங்குனியமாக கூடுற நேரம் வந்து ஒரு அந்த மாசி முடிஞ்சு திருப்பி பங்குனி ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காரடைய நண்புன்னு வந்து ஒன்று வரும். அதுதான் நம்ம வந்து அந்த நோம்பு நோக்கிறது. அது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது கணவனுக்காக வேண்டிட்டு பண்ணுறதாக வந்து அதை வந்து நம்ம என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக அந்த நோம்புக்கு வந்து அடை வந்து கட்டிட்டு அதை தான் நம்ம வந்து இன்றைக்கு காலையில் சாப்பிட்றது. அது வந்து டைம் எந்த டைம் வேணால் வரும். சில நேரம் நைட்டு வரும், சில நேரம் விடிகாலம் வரும். எப்போ வருதோ அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து விரதம் வந்து அந்த நோம்பு வந்து நோக்கணும். அதை நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை இன்றைக்கி நீங்களும் வந்து பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சமையல் ஆகிடுச்சு. நோம்புக்கு வந்து நம்ம மாவு கலர்றதெல்லாம் வந்து இப்போ நான் அதுதான் வந்து இப்போ காட்ட போகிறேன். அடை எப்படி தட்டுறதுங்கிறது வெள்ளை அடை எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஊற வச்சு நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு வறுத்தாச்சு, அரைச்சின்னு வந்தாச்சு. மிக்சியில் கொடுத்து அரைச்சின்னு வந்து வறுத்து வச்சுட்டுருக்கேன். மாவை நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன். அதே அளவு வெள்ளை எடுத்துட்டுருக்கேன். என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவால் ஒரு அஞ்சரை டம்ளர் மாவு வந்து மாவாவே அரிசி எல்லாம் மாவாவே வறுத்து எடுத்துட்டுருக்கேன்னா, அதே அளவு வெள்ளமும் வந்து நான் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளம் வந்து அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நான் வந்து 10 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா கலர்றதுக்கு மாவு நிறைய தண்ணி வந்து தாராளமாக வேணும். அது மாதிரி வெள்ளமும் கூட இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வெள்ளம் வந்து கலரை திருப்பி ஆயில் வச்சு எடுக்கிறது இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ அது வந்து எடுத்துருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலரணும். கொஞ்சம் வந்து தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தட்டைப்பயிறு இதுக்கு அதோட கூட வந்து தேங்காய் வந்து வேணும்னா நீங்கள் பல்லு பல்லாம் நிறக்கி தேங்காய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து நீ சுவாமி நைவேத்தியத்துக்கு தேங்காய் வந்து சேர்க்க மாட்டா சில பேர். நான் வந்து இப்போ நான் தனியாக சாப்பிட்றதுனா தேங்காய் சேர்த்துக்கலாம். சுவாமி நைவேத்தியத்துக்கு தேங்காய் சேர்க்க மாட்டேன். எங்கள் அத்தில் எங்கள் மாமியார் வழக்கம் என் நைவேத்தியத்துக்காக. அதுக்கப்புறமா வேணால் நம்ம கலந்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்காம தான் நான் பண்ண போகிறேன். தேங்காய் வந்து நான் அதில் போடவே இல்லை. இப்போ இதை மட்டும் நம்ம கலர் போகிறோம். சமையல் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நாங்கள் வந்து அடை இடம் சாப்பிடணும். வெள்ளை இடம் உப்பு அடைலாம் கலந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் வெறும் வெள்ளை இடம் மட்டும்தான் பண்ண போகிறேன். மோர் குழம்பு சாதம் வச்சுருக்கேன். இதில் வந்து கேரட் பீன்ஸ் கறி. சமையல் வந்து சிம்பிள் தான். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்பா அவெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து இன்றைக்கி சாதம்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த அடையை தான் வந்து இன்றைக்கி சாப்பிடணும். நோம்பு நோக்கிற அன்றைக்கி அதே இது நைட்டாக இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் இந்த அடையை தான் எடுத்துக்கணும். விருதம் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே சாயந்தரம் நம்ம லைட்டாக அது மாதிரி வேறு ஏதாவது டிஃபன் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கலவா இந்த தண்ணியை வந்து இந்த வெள்ளத்தில் கரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி வந்து இதில் விட்டுடுறேன். அதாவது 10 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வெள்ளமும் போட்டு தண்ணி வந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து கலதலன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இந்த அந்த நேரத்தில் இந்த தட்டைப்பயிறு ஏலக்காய் பொடி உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காவை போய் ஆட் பண்ணிடலாம். நெய் வேணால் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இதையும் போட்டு நம்ம கலரும் போது பார்ப்போம். கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் கலர்றதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வடிகட்டிட்டேன். வேறு ஒரு பெரிய குக்கர் பார்த்துட்டு தாராளமாக கலர்லாம்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு பாருங்கள். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இதில் வந்து நான் வடிகட்டியாச்சு. இப்போ இது ஒரு கொதி வறுத்து இதிலே வந்து நம்ம இந்த காராமணியை போட்டுடுவோம். காராமணி தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இதில் போட்டுடுறேன். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பூ மாதிரி துருவி போடலாம். இல்லைனா தேங்காயை வந்து நெய்யில் வறுத்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போவே கூடவே அதையும் வந்து நான் போட்டுக்கலாம். நான் வந்து சேர்க்கல தேங்காய், அதெல்லாம் காட்டலை. நெய் வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு விட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் வாசனையாக அடாப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தான் தொட்டு வந்து சாப்பிடுவா இன்றைக்கி. அதுதான் ரொம்ப விசேஷம், வெண்ணெய் தான். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். தலதலதன்னு வெள்ளம் தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவு கொட்டி கலரணும். கொதிக்கட்டை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாருங்கள், தண்ணி வந்து நல்லா
கரைஞ்சி நல்லா கொதிக்கிறது தண்ணி. அதெல்லாம் கொதிக்கிறது மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த ஸ்டவ்வை வந்து சிம்மில் ஆக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நான் வந்து வெள்ளை மாவு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நான் அதை கலக்கிறேன். தண்ணி இந்த அதனால் இது மாதிரி தாராளமாக தண்ணி இருக்கணும். இப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து சேர்த்து எடுத்து நல்லா கலர முடியும். இந்த மாவு நல்லா வேகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா நாங்கள் வந்து கலரியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அந்த இதில் வந்து நல்லா அந்த மாவுக்கு ஃபுல்லாக எல்லாம் நல்லா சேர்ந்து இதுவாகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கலர்றதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம அப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு வந்து நல்லா ஆறி எடுத்தேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துட்டு கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்போதைக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து தட்டிட்டு நான் எப்படி தட்டுறங்கிறத காட்டுறேன். கலரி தட்டிட்டு அப்புறமா ஆவியில் வேக வச்சுருக்கோம் வீட்டில் பாத்திரத்தில். எப்படி பண்ணுறேங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தட்டில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். கொஞ்சம் இடம் இப்போ நமக்கு அவசரமாக நைவேத்தியத்துக்கு வேணும்வா ஆறணும். நான் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து தட்டிக்க போகிறேன். இந்த இட்லி தட்டில் தான் வந்து நம்ம வந்து தட்டணும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்துட்டு கையில் எண்ணெயோ நெய்யோ, நெய் தடவினா நல்லது, எண்ணெய் தடவிக்கக்கூடாது, நெய் வந்து தடவிக்கலாம். இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டி நம்ம இது பண்ணணும். இப்போ நான் காட்டுறை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக வெள்ளீஸாக வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி தட்டிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நெய்யை தடவி தடவின்னு பண்ணும்போது கொஞ்சம் கையிலையும் ஒட்டாத வரும், மாவும் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டுட்டு ஒரு ஹோல் போட்டுக்கிறோம், வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே தட்டிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தட்டிட்டு நான் அதை காட்டுறேன். ஆவியில் வேக வச்சுட்டு அதாவது ஒரு 10-15 நிமிஷம் இது வேகணும். ஆவியில் வந்துட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அடை வந்து நல்லா வெந்து நான் வந்து ஆவியிலேருந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு சுவாமியோடது அலை எப்படிலாம் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது, நம்ம எப்படி பூஜை பண்ணுறாங்கிறது அதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு
சத்தியம் இன்றாயிரம் கரெக்டே.